டைரக்டர், அவரை பற்றி நான் நிறைய எங்கள் நாங்கள் ரொம்ப க்ளோஸ், ஸோ அவரை பற்றி நிறைய பேசாமல் சக்ஸஸ் பண்ணிட்டு பேசணும்னு நினைக்கிறேன். அவர் அதுதான் சாருக்கும் பிடிக்கும். எங்களோட டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி, பிகாஸ் ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து உட்கார கூட டைம் இருக்காது, அந்த மாதிரி தான் நாங்கள் ஷூட் பண்ணோம். படம் வந்து ஒரு ஆக்ஷன் சேசிங் சப்ஜெக்ட், ஒரு அட்வென்ச்சரஸான மூவின்றதுனால ஷூட்டிங் ஸ்பாட்டும் வந்து அட்வென்ச்சராக தான் இருந்தது எங்களுக்கு. ஸோ டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே ரொம்ப ஓடி ஓடி உழைச்சிருக்காங்க, அவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அப்புறம் ஆக்ஷன் சீக்வன்ஸ் சேசிங்ஸ்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணியிருக்காங்க, அதாவது எங்களோட டைரக்டரும் எங்களோட ஸ்டண்ட் மாஸ்டர் வெற்றி மாஸ்டர் அவங்களுக்கு தான் தேங்க் பண்ணணும். அப்புறம் ஃபைட்ஸ், படம் பார்த்தவங்க வந்து ஃபைட்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க, ஸோ மாஸ்டருக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் ஒரு படம் வந்து கண்டிப்பாக வெளியே ரிலீஸ் ஆகணும்னா எவ்வளோ கஷ்டம்னு எல்லாருக்கும் தெரியும். அண்ட் இன்னைக்கு ஆடியோ லான்ச்லேயே எங்களோட ரிலீஸ் டேட்டோட தெரிஞ்சு, ஸ்பாட்டோட ரிலீஸ் டேட்டோட இன்றைக்கி நாங்கள் ஆடியோ லான்ச் பண்ணுறோம். ஸோ அது ரொம்ப கஷ்டம், எங்களோட ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டருக்கு தான் தேங்க் பண்ணணும். அண்ட் இந்த படத்தை கண்டிப்பாக நீங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பீங்கன்னு நம்புகிறேன். பர்சனலி ஆஸ் அன் அப்கமிங் ஆக்டராகவும் நான் வந்து என்னோடய அடுத்த ஸ்டெப் நான் ரீச் ஆகணுன்னா கண்டிப்பாக நிறைய நல்ல படங்கள் பண்ணணும், அண்ட் இன்னும் நிறைய மக்கள்கிட்ட போய் நான் ரீச் ஆகணும். அது வந்து ப்ரெஸ் மீடியா உங்களோட சப்போர்ட் இல்லாமல் கண்டிப்பாக அது பாசிபிளே இல்லை. ஸோ என்னையும் எங்களோட படம் ஸ்பாட்டையும் வந்து இன்னும் நிறைய மக்கள்கிட்ட கொண்டு போய் நீங்கள் சேர்ப்பீங்க, அவங்களுக்கு தெரிய வைப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்னும் ரொம்ப நாள்லாம் இல்லை, இன்னும் ஒரே வாரம் தான் இருக்குது. அடுத்த வாரம் March 8th படம் ரிலீஸு, இன்றைக்கி ட்ரெய்லர் லான்ச்சும் கூட. ஸோ எல்லோரும் மறக்காமல் ட்ரெய்லர் பாருங்கள். யூடியூப்பில் ஆல்ரெடி தாஜ்மஹால்ன்ற ஒரு சாங், கானாபாலா சார் பாடின சாங் வந்து நிறைய ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு, சர்ச் பண்ணி பாருங்கள். அண்ட் படத்தோட ரீ ரெக்கார்டிங் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க விஜய் சங்கர் சார். அண்ட் படத்தை நாங்கள் எடுத்ததை அப்படியே டபுள் மடங்காக ஆக்கி கொடுத்துருக்காரு. அவரோட மியூசிக் ரொம்ப, அவர் ரொம்ப டேலண்டட், அது எல்லாருக்கும் தெரிய வரும் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம். ஸோ அதான் படம் ரிலீஸ்க்கான டைம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, ஒரு வாரம் தான் இருக்குது. அதனால் எல்லோரும் ப்ரெஸ் பீப்புள்ஸ் எல்லோருமே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கண்டிப்பாக மக்கள்கிட்ட கொண்டு போய் இந்த படத்தை சேர்ப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ ஸ்பாட் அடுத்த வாரம் March 8th ரிலீஸ், டூ வாட்ச் இன் தியேட்டர். தேங்க்யூ. வணக்கம், மே அக்னி பவார் பாம்பே சே ஹூம், ஆர் ஐம் சாரி மே ஹிந்தி மே பாத் கர் ரஹி ஹூம் தாக்கி மே இங்கிலீஷ் மே. ஓகே, தேங்க்யூ. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வாண்ட் டு சே தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன் ஹூ ஹஸ் ஹியர் டு கேம் டு சப்போர்ட் அஸ். தேங்க்யூ ஸோ மச் மீடியா அண்ட் ப்ரொடியூசர்ஸ் அஸ் அண்ட் எவ்ரி ஒன். And special thanks I want to say my director producer, because of him I'm here in Tamil industry and this is my first movie. Yes, I'm very much nervous, I don't know what to say and what not, and I'm really, this film, it's like my dream project because we are working so much hard on this film. It's like in full on heat and my all the co-actors have done very good job. I really want to say thanks to Kaushik, Rehan and Rajkumar, Joseph, even the Gopal sir, and Rishiraj sir is the main boss of our team. Because of him this film is made it, and really looking forward to work more in Tamil industry. Thank you so much, and I'm sure that this film you all will always loving, because the all songs are very beautiful, the technician teams are done so much good job, and everyone was did very, we all are given the 100%, rest of all in your hands. Thank you so much. தந்தையும் மகனும் போட்டி போட்டு நடித்து கொண்டிருக்கிறார்கள். நான் படத்தை கண்டு களிப்பெருவை கொண்டேன், மட்டில்லா மகிழ்ச்சி அடைந்தேன். குரல் வழி வாழும் குணக்குண்டுகளாகத்தான் தந்தையும் மகன்களும் வீட்டிருக்கிறார்கள். அதேபோல் VR அப்படின்னு சொல்லும் போது என் மனசுக்குள்ள ஒரு மழை அடிக்குது. தம்பி ரிஷிராஜ் தான் அந்த பேருக்கு புனை பெயர் வச்சிருக்கிறார். உண்மையிலேயே காலையில் எழுந்தவுடன் எனது தொலைபேசி அடிக்கும் பொழுதெல்லாம் எனக்கு உற்சாகத்தை ஏற்கக்கூடிய குரல் தம்பி VRR என்று அழைக்கப்படுவார், ரிஷிராஜ் குரல் தான். அவ்வளோ ஒரு எனர்ஜிக்காக இருப்பார், எதையும் எதிர்த்து நின்று நியாயத்துக்கு குரல் கொடுக்கக்கூடியவர். இந்த படம் எடுக்கும்போதெல்லாம் சொல்லுவேன், நிறைய அவருக்கு வந்து நான் வந்து அல்லவை தான் சொல்லிக்கினே இருப்பேன். நல்லவைன்றது வந்து அவருக்கு வெற்றி கிடைக்கும், சொல்லும்போதெல்லாம் அவர் பாசிட்டிவாகவே பேசுவார். இந்த படத்தை போட்டு காயும்போது என்னை மறந்தேன், வியந்தேன் அப்படின் தான் சொல்லணும். அதாவது எப்படி ட்ரெய்லர் நீங்கள் பார்த்து விறுவிறுன்னு இருக்குதோ, இதுக்கு மேல் 4 மடங்கு படம் விறுவிறுப்பாக இருக்கும். 4 மடங்கு இருக்குது, நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும்.
எப்படி என்ன பிரமிக்க வச்சது என்ன இப்படி பண்ணியிருக்கானே அப்படின்னு. அவ்வளோ டாப் ஆங்கிள் ஷார்ட்டாக ரொம்ப கஷ்டம். இது வந்து ஒரு பெரிய, இப்போ நாங்களாம் வந்து பெரிய பெரிய படம் எடுக்கிறோன்னா அதுக்கு உண்டான சிரத்தையே இந்த படத்தில் ஸ்பாட்டில் கொடுத்துருக்குறாரு. ரொம்ப கடுமையாக உழைச்சிருக்காங்க. சாதாரண உழைப்பு இல்லை. படத்தில் பங்கு கொண்ட நாளைய நாயகன் கௌசிக் மிக சிறப்பான நடனத்தாலையும் சண்டை காட்சிகளையும் மிளிந்திருக்கிறார். அவர் கூத்துப்பற்றைக்கு அவங்களுடைய தந்தரை அழைத்து சென்று ஒரு 6 மாதம் பயிற்சி எடுத்தால் தலை சிறந்த நடிகனாக உருவாவார் என்பது என்னுடைய எண்ணத்தில் ஐயமில்லை. அப்படிப்பட்ட ஒரு இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு அஜானுபவனும் உயரம், நல்ல ஒரு ஹீரோக்குரிய ஒரு தேதஸ்து முகவசீகரம், நடனத்தில் இருக்கக்கூடிய நளினமும் பாடி லாங்குவேஜும் சண்டையில் இருக்கக்கூடிய பாடி லாங்குவேஜும் மிக சிறப்பாக இந்த படத்தில் எடுத்து வந்திருக்கிறாரு. இதில் இன்னொரு ஆச்சரியம் என்னென்னா, எனக்கு வந்து ரிஷிராஜனுடைய மகன் இந்த படத்தில் பண்ணியிருக்கிறது எனக்கு இதுவரையில் சொல்லலை. இப்போ தான் எனக்கு சொல்கிறாங்க. நான் அந்த பையனை பார்க்கும்போது இவன் நல்லா நடிப்பான்பா, ஃப்யூச்சரில் நல்லா வருவான், வெயிட் பண்ணு, ஒரு 5 வருஷம் போது இவன் நல்ல நாயகனை உருவாக்கலான்னு பார்த்தா என்கிட்ட சொல்லாமலேயே அவர் உருவாக்கிட்டு இருக்கிறாரு. அவனுக்கு ஒரு நல்ல ஒரு ஈர்ப்புத்தன்மை இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. நாளைய எதிர்காலம் நம்பிக்கையுடன் இருக்கலாம். மிக சிறப்பான ஒரு படத்தை, அதுவும் இயக்குனர் தயாரிப்பாளர்னு சொல்லக்கூடிய விஆர்ஆர் ரிஷிராஜ் வந்து உண்மையிலேயே போற்றுவதற்கும் பாராட்டுவதற்குரிய நல்லதொரு தம்பி. மிகப்பெரிய வெற்றி இலக்கை அடையக்கூடிய ஸ்பாட், நிச்சயம் வெற்றி. இப்போ சொல்கிறேன், ட்ரெய்லர் எப்படி இருந்ததோ அந்த மாதிரி 2 மணி நேரம் படம் 4 மடங்கு இருக்கும், நீங்கள் கண்டு கழிப்பீர்கள். வெற்றியடைய வாழ்த்துக்கள். இசைமேல்பாரை பற்றி சொல்லணும்னு மறந்துட்டேன். ரொம்ப தெளிவான வார்த்தைகள் வந்து லயம்லாம் நம்ம காதில் விழுந்துன்னே இருக்குது. ரீரிகார்டிங் மிக்சிங் எஃபெக்ட் அத்தனை இந்த படத்தில். இதுக்கு பெரிய உயிரே ரீரிகார்டிங் தான். போகிறத வேகம் எப்படி ஃபஸ்ட்டு பிகினிங், அதாவது டேக் ஆஃப் எப்படி இருந்ததோ லேண்டிங்கு அதுக்கு மேலே ஸ்பீடில் தான் இறங்கி நிறுத்திருக்கிற அந்தளவுக்கு தன்னுடைய இசைப்பணியை செவி குளிர சிந்தை மகிழ இந்த பாடல்கள் பட்டி தொட்டி எங்கும் மிக பிரமாதமாக வெற்றியடையும். படமும் வெற்றியடைய நான் வணங்கும் இறைவனை இறைஞ்சி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த விழா முழுக்க முழுக்க நண்பர் விஆர்ஆர் என்று அழைக்கப்படும் ரிஷிராஜுடைய விழா. அவருக்காக தான் எல்லோரும் வந்திருக்கோம். அவர் வந்து வெறுமனே நிறைய வியாபாரம் செய்ய தெரியும், சம்பாதிக்க தெரியும், அதெல்லாம் மீறி இந்த சினிமா மேலே ஒரு மிகப்பெரிய லவ்வோடு அதை செய்யணும்னு விடாமுயற்சியோடு பண்ணிட்டுருக்காரு. இதுக்கு முன்னாடி அவர் பண்ண படம்லாம் கூட ரொம்ப நல்ல படங்கள், பட் வழக்கம் போல் அந்த ஸ்டார் வேல்யூ கம்மியானால சரியான அங்கீகாரத்தை படங்கள் பெற முடியாமல் போச்சு. இப்படி இந்த படத்தில் நிறையா விஷயங்கள் நல்லா ரிச்சாக நிறையா பண்ணியிருக்காங்க. இந்த படம் ட்ரெய்லரும் சாங்கும் பார்க்கும்போது ஒரு கௌசிக் என்ற இளைஞனும் ரோஷனும் இதெல்லாம் வந்து நல்ல ஒரு இளைஞர்களை ஒரு யூத் ஆடியன்ஸ்க்கான ஒரு விஷயமாக அந்த படம் நிச்சயமாக இருக்கும் நம்புகிறோம். அதே மாதிரி வந்து நம்ம நீங்கள் கேட்ட படத்தில் தியாகராஜன் சிறப்பாக அந்த மாதிரி அந்த டைகர் சேகர்னு புதுசாக வந்து நடிச்சிருக்கார், நல்லாயிருக்கு. ஸோ இது எல்லாமே ஒரு 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 ஃப்ரெஷ் லுக். ஒன்று நீ இப்படி எடுத்துடணும், இல்லாட்டி பெரிய நடிகரில் போட்டுடணும். இந்த வயாமடியில் மாட்டிக்கிற படங்கள் தான் ரொம்ப பிரச்சனைக்கு ஆகுது. ஸோ அந்த வகையில் இந்த படம் நிச்சயமாக ஒரு வெற்றி படமாக, விஜயபாஸ்கர் மியூசிக் டைரக்டருக்கு, எல்லாத்துக்கும், என் நண்பர் விவேகா எல்லாருக்குமே இந்த ஒரு இந்த டீமுக்கு ஒரு நல்ல பியூட்டிஃபுல் ஃபில்மாக இருக்கணும். இதில் இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு நிச்சயமாக ஒரு ப்ராஃபிட்டபிள் படமாக இந்த படம் இருக்கணும் அப்படின்றது என்னுடைய வேண்டுதல். அந்த வகையிலே என்னுடைய நண்பர் ரிஷிராஜ் அவர் இந்த சினிமாவில் உள்ள காதலுக்கு, அவர் தொடர்ந்து இந்த சினிமாவில் இருந்து நிறையா படங்களை பண்ணி ஜெயிக்கணும், அவர் சம்பாதிக்கணும், புகழ் பெறணும்னு அவரை வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி.